நமக்கே தெரியாம வந்து நம்ம பொருளை கொஞ்சம் கூட சம்பாதிக்காம ஈஸியா எடுத்துட்டு போறவங்க தான் யாரு? திருடன். திருடலாமா? நம்ம யார்கிட்ட இருந்தாவது எந்த பொருளையாவது எவ்வளவு அழகா இருந்தாலும் திருடலாமா? அது இருக்கிறதுலயே வெரி வெரி பேட் ஹேபிட். திருட்டுனா நிறைய விதங்கள் இருக்கு. நான் அவங்களோட பொருளெல்லாம் எடுக்கல, நான் ஜஸ்ட் அவங்க எழுதினது என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் பார்த்து என் பேப்பர்ல எழுதினேன் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் ஒரு திருட்டு தான். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் உங்க ஃப்ரெண்டு செஞ்சிருக்காங்க, அந்த விஷயம் செஞ்சதுக்காக எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, ஆனா உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அவங்க செஞ்சாங்கன்னு தெரியாம நீங்க செஞ்சதா நினைச்சு அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை செஞ்சது யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே. அப்ப நீங்க உடனே என்ன செய்யணும்? சாச்சா, அதை செஞ்சது என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிடணும். இன்னொருத்தவங்களோட உழைப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. இன்னொருத்தவங்களோட ஐடியாவையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி எந்த திருட்டையுமே நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா குட்டிகளா? சரி சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்ப ஒரு தடவை ராஜா என்ன, விஜயநகரத்துல நம்மளோட கிருஷ்ண தேவராயர் என்ன செஞ்சாரா, அவருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலெல்லாம் இருக்கும்ல, ஜெயில என்ன செய்வாங்க, தப்பு செய்யறவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு நாள் அவர் சும்மா அவரோட ஜெயில சுத்தி பாக்குறதுக்காக போனாங்களாமா. அங்க ரெண்டு திருடர்களை ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் நடத்துறவங்க அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் சொன்னாங்களாமா. இதை கேட்டோடனே கிருஷ்ணதேவராயருக்கு அவங்கள சோதிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சாமா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களாம், நாங்க செம அறிவாளி, எங்களை உங்களோட ஒற்றற்படையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம்னாங்களாம். ஒற்றற்படைனா என்னடா அர்த்தம்? முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராஜா இன்னொரு ஒரு ராஜாவோட நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒற்றர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேரை அங்க வச்சிருப்பாங்க. என்னன்னா அவங்க நார்மலா மத்த மக்கள் மாதிரியே இருப்பாங்க, பாக்குறதுக்கு என்ன மாதிரி தெரியாது, அவங்க சோல்ஜர்ஸ் மாதிரி தெரியவே மாட்டாங்க. ஆனா அந்த நாட்டுல என்னென்ன நடக்குதுன்றது எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சு கவனிச்சு என்ன செய்வாங்க, அவங்களோட சொந்த நாடு இருக்கும்ல அந்த நாட்டுல இருக்கிற ராஜாவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பார்த்து சொல்லுவாங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, ஒற்றர்கள். சொல்லுங்க, ஒற்றர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல எங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க அறிவு பூர்வமா வேற உங்களோட எதிரி நாட்டுல எல்லாம் என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவோம்னு சொன்னாங்களாமா. அப்ப ராஜா என்ன சொன்னாரா, ஓகே நான் உங்களை சேர்த்துக்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தென்னாலிராமன் வீட்டுக்கு போகணும், அவன் வீட்டுல இருந்து அவன் என்னென்ன பொருள் வச்சிருக்கானோ அதெல்லாம் திருடிட்டு நீங்க வரணும். அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை நான் ஒற்றற்படையில சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கண்டிப்பா ராஜா, சூப்பரா திருடிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தென்னாலிராமன் வீட்டுக்கு போனாங்களாமா. தென்னாலிராமன் அப்பதான் அரண்மனையில இருந்து வீட்டுக்கு நடந்து நடந்து போனானாமா. அப்படி நடந்து போறப்பயே அவன் பக்கத்துல இருக்கிற செடிகள்லாம் சல் 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 சல்னு ஒரு சத்தம் போடுற மாதிரி இருந்துச்சாமா. அப்படி நைஸா அப்படி கண்ணு வழியா பார்த்தானாமா, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே ஒரு ஜன்னல் வழியா பார்த்தானாமா. பார்த்தா வெளியில ரெண்டு திருடர்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டானாமா. என் வீட்டுக்கே திருட வரீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சானா. என்னன்னு பேசுனா என்ன செய்யும், வெளியில கேட்டுரும்ல, அதனால நைஸா ஒரு பேப்பர்ல எழுதுனானா, நம்ம வீட்டுக்கு வெளியில ரெண்டு திருடர்கள் இருக்காங்க, அதனால நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரியே செய்யும் எழுதுனாங்க. அதுக்கு அவன் ஒய்ஃபும் ஓகே ஓகே அப்படின்னு சிக்னல் செஞ்சு காமிச்சானா, ஏன்னா பேசுனா வெளியில கேட்டுரும்ல. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐடியா பண்ணிட்டு சத்தமா இப்ப பேசுனானா. என்னன்னு சொன்னானா, ஏய்
நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நிறைய திருடர்கள் வெளியில் வந்துட்டாங்க. திருடர்கள் எல்லாரும் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட போகிறாங்க. அதனால் நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன். நான் மேலே வச்சுருக்கிற அந்த இரும்பு பெட்டியை எடு. அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற வைரம், தங்கம், அப்புறம் வெள்ளி, இந்த ஜாமா எல்லாத்தையும் போட்டு வையி. அதை மூடி நம்ம வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, ஒரு கிணறு இருக்குதுல்ல, அந்த கிணத்துக்குள்ளே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா. இதை யார் கேட்டா, திருடர்கள் கேட்டாங்க. வா, வெரி ஈஸி, நம்ம ஈஸியா திருடிட்டு போயிடலாம் போலயே தென்னாலிராமன் கிட்ட இருந்துன்னு நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள தென்னாலிராமனும் அவனோட ஒய்ஃபும் ஒரு இரும்பு பெட்டியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, பெரிய பூட்டு போட்ட பெட்டியை கொண்டு வந்து அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. போட்டுட்டு உள்ள போய் படுத்து தூங்கிட்டான் தென்னாலிராமன். அதுக்கடுத்து இந்த ரெண்டு திருடர்களும் மெதுவாக வெளியில் வந்து இந்த பெட்டியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒற்றர் படையில் வேலையே கிடச்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி இருந்ததுனால அவங்களால ஈஸியாக அந்த பெட்டியை எடுக்க முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன செய்யலாம், தண்ணியை இறச்சி வெளியில் ஊற்றி விட்டுருவோம், அப்புறம் அந்த பெட்டி மட்டும்தானே இருக்கும், அப்போ அந்த பெட்டியை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, தண்ணி இறச்சி ஊற்ற ஆரம்பித்தாங்களாமா. ரொம்ப நேரம் டயர்டாயிடுச்சோம், வேர்வையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு தண்ணியை இறச்சி ஊத்துனாங்களாமா. காலையில ஆயிடுச்சான், தண்ணி ஃபுல்லா காலி ஆயிடுச்சான், பெட்டி மட்டும் இருந்துச்சான். ஈஸியா போய் அந்த பெட்டியை எடுத்தாங்களாம். எப்படி இந்த பூட்டை உடைக்கிறதுன்னு யோசித்தாங்களாம். ஒரு குட்டி இரும்பு கம்பி இருந்துச்சான், அதையும் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள விட்டு நெகுத்தி உடைச்சிட்டாங்களாம். உடைச்சு திறந்து பார்த்தா உள்ள என்னப்பா இருந்துச்சு, வெறும் செங்கல் தான் இருந்துச்சாமா. அப்ப தென்னாலிராமன் தூங்கி எழுந்துச்சு சோம்பல் முறிச்சுக்கிட்டே வந்தானா. வந்து சொன்னானா, வா சூப்பர் திருடர்களா, என்னோட ஒய்ஃபு இந்த வெளியில இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணியை ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்கன்னு என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தான். என்னடா இது, இந்த வேலையை நம்மள செய்ய சொல்றாளேன்னு நினைச்சேன். அதான் உங்க ரெண்டு பேரையும் நேற்று பார்த்தேன்னா ஒரு ஐடியா வந்துச்சு, இப்ப நீங்க சூப்பரா தண்ணி அடிச்சிட்டீங்க என் தோட்டத்துக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அந்த திருடர்கள், ஐயோ இவனை நம்ம ஏமாத்தலாம்னு நினைச்சோம், பார்த்தா இவன் தான் நம்மளை ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட, தென்னாலிராமன் உங்க அறிவுக்கு முன்னாடி நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். தென்னாலிராமனும், அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நீங்க நல்லபடியா தான் ஒளிஞ்சிருந்து வந்தீங்க, உங்களை ஒற்றர் படையில சேர்க்கறதுக்கு நானே ராஜா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா. அடுத்து வேற ஒரு அருமையான ஸ்டோரியோட ஆண்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.